இந்த வரிசையை பார்த்தீங்களா, ஃபேமிலி ட்ரீ, இந்த ஃபேமிலி ட்ரீ மேலே ஒன்று ரெண்டு மூணு மூணு படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த மேலே இருக்க படிக்கட்டு எல்லா போஸ்டர்லையுமே எப்பயுமே இருக்கும். எல்லா போஸ்ட்லையும் பாருங்கள், இந்த பொலிட்டிஷியன் போஸ்ட்லாம் பாருங்களேன், மேலே தலைவர்கள்னு சொல்லிட்டு பெரிய ஃபோட்டோவில் வரிசையாக இருப்பாங்க, கீழே பாருங்கள் தொண்டர்கள்னு சொல்லி சின்ன சின்ன வட்டமாக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க, மேலே போகவே மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் கிரிமினலாக பெரிய திருடனாக மாறுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பெரிய சாணக்கியத்தனமாக மாறுறான் அப்படின்னா அவனை தூக்கி மேலே போடுவாங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாகும், ஃபாண்ட் சைஸ் பெருசாகும் போஸ்டரை பொறுத்த வரைக்கும். கீழே முதல் சின்ன சைஸில் போட்டிருப்பாங்க, கண்ணுக்கே தெரியாது, முதல் பேரில் இருக்கும், ஓரத்தில் எங்கேயா பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, சின்ன ஃபாண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். சைஸ் பெருசாக பெருசாக நீ சாணிக்கித்தனம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாணி நக்கித்தனம் உங்களுக்கு சூப்பராக பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். இந்த ஃபோட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கும் பல வகையில் சேவை செய்கிறேன்னு அர்த்தம், மக்களுக்கு அவ்வளோ தொண்டாற்றுற அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ தொண்டு உன்னுடைய தொண்டு நிறுவனம் எவ்வளோக்கு ப்ராடாக மாறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ போஸ்டரில் மாறும். மேலே இருக்கும் பார்த்தீங்களா ஒரு டேகு படிக்கட்டு, அந்த படிக்கட்டு மாறவே மாறாது, எப்பயுமே அது அங்கே தான் இருக்கும், அங்கே நீ போகவே முடியாது, ஏன்னா அது அவங்க கட்டமைச்ச சாம்ராஜ்யம், அதை மாற்ற முடியாது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதாவது கீழே கிரே சொல்லுங்களா, அந்த கிரே வந்து இங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்களேன், என்னைக்காவது ஒரு அமைச்சரோ கவுன்சிலரோ வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலரோட பையன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை.